Hi, this is Velavan. Chennai la irundhu pesuren. Nambi Cinema School acting la vandru acting class pandren. So or sir vandru romba nalla edukrar actually. Class is very nice. romba adha eppadi solradhana romba easy way of acting vandu eppadi pannalam appdi solittu avaru vandu alaga solli kudukraru. Classes timing and malla romba vandu restrict panni pandradhu kedaiyadhu. Romba free flow ah podhu classes. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுல இவர் வந்து இப்போ புதுசாக பண்ணுறாரு. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச்சு, பட் ஃபஸ்ட் பேட்ச் மாதிரியே தெரியல. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறதுனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா ஷேர் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா லைவ் எக்ஸாம்பிள்ஸு ஸ்பாட்டில் எப்படி இருக்கும், ஸோ உங்களுடைய எப்படி இருக்குன்னா நடைமுறையே எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஆக்டராக இருந்தால் எப்படி இருக்கணும், ஸோ நீங்கள் தனியாக வந்து அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே எப்படி மாற்றிக்கணும், ஸோ எந்த மாதிரி ஒரு நடை உடை பாவனைகளை நீங்கள் வச்சுக்கணும், இல்லை வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் ஈஸியாக சொல்லிடுறாரு. கிளாஸ் போகிற விதமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக தியரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் தியரி போச்சுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல் செஷன்ஸ் தான் நிறையா இருக்கும். ஈவன் வந்து இது ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது கிளாஸ் வந்து. ஸோ எங்களுக்கே வந்து வேரியேஷன்ஸ் வந்து நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் ரைட் ஃப்ரம் பிகினிங் வந்து இன்றைக்கி நாங்கள் இருக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கே ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து சஜஷன்ஸ் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நடுவில். அந்த ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிற மாஸ்டர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் கொரோனா, அது அவரே வந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ணேன், ஒரு 1 year பிஃபோர் பண்ணால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டஃப் இல்லாமலாம் நிறைய நடக்குது, பட் இவர் அந்த மாதிரி கிடையாது. ஸ்டஃப் நல்லாயிருக்கு, உங்களுக்கு வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கரண்ட்டாக வந்து ஃபீல்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, இல்லை கேஸ்டிங் கால் எங்கே போய்ட்டுருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கிளாஸஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி நீங்கள் வெளியில் பண்ணியிருக்கீங்க, கண்டினியூ பண்ணணும், நான் நடுவில் பிரேக் பண்ணிட்டேன், ஆக்டிங் கிளாஸஸை பிரேக் பண்ணிட்டேன், இல்லை ஆக்டிங் கரியர் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும், எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும்னா இவருடைய கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா கேஸ்டிங் கால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ அது நீங்கள் அட்டன் பண்ணலாம் பை த டைம். ஸோ பேரலாக இது போகும். ஸோ வந்து கிளாஸும் சரி, இதுவும் சரி, மாஸ்டரும் சரி, இது வந்து ரொம்ப ஒரு பக்காவான ஒரு ஜேர்னியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்டிங் கரியரில். சரி, நீங்கள் இது ஒரு கரியராக எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்பி சினிமா ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை தட். தேங்க்யூ.